என்னோட சினிமா வரலாறுல இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை இவரை பார்த்ததே. புலு சுரேஷ், உலா புலு சுரேஷ் பேர், நல்ல பேர்ல அவர் பேர். நான் கேட்குற கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். ஃப்ரீ பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கே தெரியாத அந்த படம் கேவலமாக இருக்குன்னு. அப்போ தீ வச்சு ஒழிக்கிற வேண்டிதானே, எதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, எங்கள் துட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணுறாங்க, அந்த அளவு கடுப்பாக இருக்குது சார் அது. என்னுடைய சினிமா வரலாறுல இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒன்றுமே இல்லை, கேவலமாக இருக்குது. சீன் பை சீனு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, லவ் பண்ணிக்கிட்டே இல்லை, காதலி கூட போயிட்டே இருக்கிறாப்புல. சின்ன கதை தான், அதாவது ஒரு கிராமத்தில் முள் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு, கட் பண்ணியாச்சுன்னா பாம்பேயில் புரோட்டா கடைக்கு விலைக்கு போகிற. இதெல்லாம் இந்த இப்போ காலத்தில் இதெல்லாம் கேஜிஎஃப்லாம் அந்த மாதிரி ஸ்பீடாக போயிட்டுருக்க நேரத்தில் இப்படிலாம் இந்த படம்லாம் தேவையா? சினிமா ரசிகர்கள் வந்து இந்த படம் பார்க்காம இருக்குது நல்லது. ஒன்றுமே இல்லை தண்ணி, சுத்த வேஸ்ட். கொடுத்த காசுக்கு ரெண்டு ரூபா கூட வருத்தில்லை. சீரியஸாக தம்பி, முட்டை இவ்வளோ கவலமாக இருப்பாங்க, கௌதமானவன் இவ்வளோ பெரிய டேரக்டர், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தம்பி. அதுவே கிடையாது. கௌதமன் ஏன் அப்படி பண்ணி வச்சுக்கான்னு தெரியல. விளையாடு விளையாடு காக்கதாக தான் நம்ம ரசித்தோம். கௌதமேனுடைய பெரிய ஃபேன் தான். இதை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கேவலமாக இருக்கு. அதுதான் பெரிய காமெடி. என்ன தெரியுமா, ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் வருது லாஸ்ட். எதுக்கு வேலுநாயக்கர் படத்தை காட்டுறாங்கன்னே தெரியல. திடீர்னு தாடியை வச்சுட்டு வராரு, வேலுநாயக்கர் படத்தை எது காட்டுறாங்கன்னே தெரியல. அது கமல் சாருடைய பெரிய ரசிகர் கௌதம் மேனன். கமல் சார் இப்போ கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஆடியோ ஃபங்க்ஷன் வேறு போயிருக்கிறார். நல்ல படமாக இருந்தால் ரிலீஸ் பண்ணுங்கள் சார், இதுதான் ரிலீஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் இப்படி இப்படியே முடிச்சிருந்து என்ன சொல்கிறீங்க? இந்த ஷோவோட அந்த படத்தை தூக்குறது நல்லது. அவ்வளோ கேவலமாக இருக்குது தலைவர், சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் போடுங்க, யூடியூப்பில் போடுங்க, ஏன்ட்ட யாராக கேட்டு பார்ப்போம். இனி ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்றுமே இல்லை, சின்ன குழந்தை கூட அழு ஒன்றுமே சொல்ல முடியும். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, கேவலமாக இருக்குது. என்னுடைய லாஸ்ட்டாக சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்னுடைய சினிமா வரலாறுல இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை இதுவரை பார்த்ததே. ஐயோ, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இன்னொரு ஆள் கேட்டால் இப்போ கேஜிஎஃப், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தம்பி. சும்மா ஏதோ வேலுநாயகர் படத்தை லாஸ்ட்டாக காட்டுறாங்க, எது காட்டுறாங்கன்னு தெரியல. கௌதமேண்டம் ஃபோன் அடிச்சு கேட்கணும், எதுக்கு அந்த போட்டோவை காட்டினீங்க? அதில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தம்பி. சும்மா நம்மளா இவங்களாம் நீங்களா பில்டப் பண்ணுறீங்க, அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்காம இருக்குது நல்லது, பட்டும் கேவலம். அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க நல்லாருன்னு சொல்லியிருப்பாங்க. யார், கௌதமேண்டோட அசிஸ்டன்ட் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க, அவங்க நல்லாரு. இப்போ அந்த கூலு சுரேஷ், கூலா புலு சுரேஷா பேர், நல்ல பேரில் அவர் பேர், அவர் நல்லாயிருக்குன்ட்டுருப்பா. ஆ, அதான் அதான் அவரே சொன்னார், என்னை வந்து கூலு சுரேஷ் இல்லாமல் அந்த சுரேஷும்பாங்கன்னு. அவர் தான் நல்லாயிருக்குன்ட்டுருப்பார். மொத்தத்தில் ஸ்பீடு இல்லை சார், ஸ்பீடு இல்லை. ஏற்கனவே இப்போ ரெண்டு மூணு படங்கள் பார்த்து நல்லாயில்லாம் சொன்னேன், அது கதை சரியில்லை. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன், ஜென்டில்மேன் அப்படியே பண்ணி வச்சுருந்தாங்க. யார், எந்த படம்? இப்போ ஒரு படம் வந்தது இதுக்கு முன்னாடி பார்த்த படம், ஆ விக்ரம் சார் படம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் வர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேனை பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தா தடம்னு ஒரு படம். அது ஏதாவது தப்பு இருக்கா நான் சொன்னது? வித்தியாசமாக நீங்கள் பண்ணலாமே. அவர் அந் சார் இப்போ அவருக்கு சார் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் சார், நல்லா கேட்டுடுங்க. சிம்பு பெரிய ஒரு டெக்னீஷியன் அவங்க அப்பாவில் இருந்து, கௌதம் மேனனும் அதே மாதிரி, புட்டீஸ்வரும் அதே மாதிரி. எடுத்துகிட்டு போனோம்னா எல்லா படமுமே ஸ்லோவாக தான் இருக்கும். அது ஸ்லோ இல்லை அப்படின்றது தான் வந்து வேர்ல்ட் சினிமா பார்க்குறவங்களோட கருத்து. இப்போ வேர்ல்ட் சினிமா பார்க்குற எல்லாருமே வந்து படம் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ படம் ஸ்லோவாக இருந்தாலும் சரி, லேக் இருந்தாலுமே கூட அந்த படத்துக்கு தேவையான விஷயமா இருந்துச்சுன்னா வேர்ல்ட் சினிமா பார்க்குறவங்க அதை சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு வேர்ல்ட் சினிமா லெவலுக்கு லைக் ஒரு ஸ்டோரி பேஸில் நம்ம வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து ஸ்மூத்தாகவே கொண்டு போயிருக்கோம். இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்க படம் பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை தம்பி, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது என்ன தம்பி இருக்குது, நீங்களே கொஞ்சம் மனசாக நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து K1, 1, 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸ்பீடு இருக்குது தம்பி, ஸ்பீடு இருக்குது, லொக்கேஷன் மேக்கிங் இருக்கீங்க. இன்ட்ரோவில் வர உட்கார முடியுமா தம்பி, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இன்ட்ரோவுக்கு அப்புறம் அந்த சின்ன பையன் வரான், அவன் எது கொள்றானே தெரில. லாஸ்ட்டில் அந்த வேலுநாயகர் படத்தை எது காட்டுறாங்க, இதுதான் அர்த்தம் இருக்கா? தாடி வச்சுட்டு வராரு, இதெல்லாம் என்ன தம்பி? இது சினிமாவா? கௌதம் மேனன் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய புடிச்சர், வித்தியாசமான கதையை அவங்க ட்ரை பண்ணலாமே. இதுதான் என்னுடைய ஆதங்கம், என்னுடைய ஆதங்கம் இல்லை. இப்போ தியேட்டரில் நீங்கள் ஒரு ஆள் தான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மேக்ஸிமம் நாங்கள் கேட்ட வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, என்ன சும்மா சின்ன பிள்ளை தானே. நீங்களே பாருங்கள், அவர் பேசுனா அவர்கிட்ட நான் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அவர் உள்ளே போகிறாரு பாருங்கள், நான் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியல. இன்ட்ரோல் வர தம்பி உட்கார முடியல தியேட்டரில். ஆ, எங்க ரொம்ப ஸ்லோ தம்பி அது. இல்லை அது ஸ்லோன்னு சொல்ல முடியாது, அது அது ஒரு நல்ல விஷயம் தானே. அது படத்தை ஒரு அழகாக கொண்டு போகிறாங்க, அப்போ தான் நமக்கு இம்பாக்ட் க்ரியேட் ஆகும். சிம்பு ரசிகராக இருப்பார் நினைக்கேன். அது ரசிகர் இன்டர்வல் பிளாக் வரைக்கும் உட்கார அளவுக்கு நமக்கு ஸ்லோவாக கொண்டு போகிறாங்கன்னா நமக்கு இம்பாக்ட் அந்த அளவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்தளவுக்கு ஸ்லோவாக எடுத்திருக்காங்க. அதில் மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 95 பேர் என் சைடில் தான் இருப்பாங்க. 5% தம்பி மாதிரி இருக்கலாம்,
அவபணம் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய பேர்கிட்ட. சார், இப்போ கௌதம் மேனன் சாரோட படங்கள் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு. சார், கௌதம் மேனனுடைய படம் வந்து காக்காக நீங்க பாத்திருப்பீங்க, வேட்டையாடு விளையாடு, பச்சைக்கிளி முத்துச்சாரம்லாம் எவ்வளவு ஸ்பீடு இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ல அழகா பண்ணிருப்பார் சரத்குமார் படம், சீன் பை சீன் அப்படி பண்ணியிருப்பாரு. வித்தியாசமா வரும், திடீர்னு அவர் அந்த அம்மா வரும், இந்த அம்மா ட்ரெயினில் போதும், லவ் பண்ணும், வேட்டையாடு விளையாடு பார்த்தீங்கன்னா, காக்கா காக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணியிருப்பார். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சம்மந்தமே இல்லை, வேற யாரோ புது டேரக்டர் டைரக்ஷன் பண்ண மாதிரியே இருக்குங்க. நாங்கள் வந்து இதில் வந்து தப்பு சொல்லலை, இது ஏன்னா உங்களோட விருப்பம், நீங்கள் சொல்லலாம், அது வந்து உங்களுக்கு தோன்றதை சொல்கிறீங்க. இப்போ என்ன கேட்குறேன்னா, ஜிவிஎம் படம் வந்து சொல்கிறீங்க, வேட்டையாடு விளையாடு, அந்த இன்னும் வேறு ரெண்டு மூணு பச்சை கிளி முத்துச்சாரம், காக்கா காக்கா, இந்த மூணு படமுமே பார்க்கும்போது இந்த மூணு படத்துலையும் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. லைக் என்னன்னா, ஒருத்தவங்களோட ஜேர்னி காமிக்கல, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், ஒருத்தவங்களோட ஜேர்னி எதுவும் காமிக்கல. ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஒரு க்ரைம் த்ரில்லராக காமிக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு கிரியேட் பண்ணுற ஒரு இன்சிடென்ட் தான், அது க்ரைம் த்ரில்லராக காமிக்கிறாங்க. ஒரு நாவல் எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு சிறுகதை படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாவல் படிக்கிற மாதிரியான படம் தான் இது. ஒரு ஒரு சின்ன விஷயத்தையும் காமிச்சு அது வந்து நமக்கு வந்து ஸ்பீடு இல்லை தம்பி. இப்போ ஸ்பீடு வேணும், இப்போ கேஎஃப்சி மாதிரி தான் பார்க்குறாங்க, கேஜிஎஃப் மாதிரி தான் ஸ்பீடு எதிர்பார்க்குறாங்க மக்கள். இப்போ அதை வச்சு பார்க்கும்போது நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பார்ப்போம். இப்போ எதுக்கு நம்ம தியேட்டருக்கு வரோம், கொஞ்சம் ஸ்பீடாக வரணும் வச்சுன்னு தான் நம்ம தியேட்டருக்கு வரோம். இது அப்படிங்கும் போது உட்காந்து தூக்கம் வர்ற மாதிரி, இப்போ கௌதமணினே சொல்லியிருக்கிறாரு, இந்த படத்தை வந்து நீங்கள் தூங்கிடுவீங்க, நல்லா தூங்கிட்டு போங்க, அதெல்லாம் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ ட்ரெண்ட் அந்த மாதிரி ஆகி போச்சு தம்பி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோ படம் இப்போ என்ன படம் ஓடிடும் கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்ப்போம். இப்போ ஓடுற படம், ஹிட்டான படம் எல்லாமே ஸ்பீடு தான். விக்ரம் படம் வந்து அதுக்கு நான் சொல்லியிருந்தேன், விக்ரம் படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம கமல் சாரை எதிர்பார்த்து நம்ம தியேட்டருக்குள்ளே வரோம். இன்ரோல் வர அவர் வராரா, பகத் பாசில் அவரை தான் இன்ரோல், அவருக்கு ஒரு லவ் வச்சு அவர் கல்யாணம் பண்ணி இதெல்லாம் தேவையா, நம்ம வந்து கமல் சாரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த படத்தை யாருமே குறைன்னு சொல்லலையே. குறை எனக்கு பிடிக்கல, உண்மையிலே எனக்கு பிடிக்கல தம்பி. என்ன தெரியுமா காரணம், இதுதான் அவரை நம்ம எதிர்பார்க்க வந்திருக்கோம். கமல் சாரை சீன் பை சீன் அவரை பார்க்கணும், அது நம்ம கழுவி ஊத்துறாங்க, இவர் விக்ரம் படத்தையே கிண்டல் பண்ணாரு அப்படின்னு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாவல் தலைவினா படம் தான், அதுவும் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும். இல்லை சார், அசுரன் படம் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும். வெற்றிமாறனுடைய அசுரன் படத்தை பொறுத்தளவுக்கு சீன் பை சீன் அது கொண்டு போகிற ரீதி அப்படி அழகாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் ஒன்றுமே இல்லைங்க பேசி, அதெல்லாம் இல்லை. நான் மொத்தத்தில் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே. இப்போ என்ன கேள்வி என்னன்னா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிறுகதை படிக்கிறதுக்கும் நாவல் படிக்கிறதுக்குமான வித்தியாசம்னா இந்த படத்துலையும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏன் போர் அடிச்சுது அப்படின்றதுக்கான காரணம் வந்து நான் சொல்கிறேன், உண்மைன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயமும் காமிச்சது, அந்த சிம்பு அவங்க வீட்டில் போயிட்டு கஷ்டப்படுறது அதெல்லாம் காமிச்சது, அந்த புரோட்டா கடையில் வேலை பார்க்கறது, இது எல்லாமே வந்து ஒரு நாவல் எடுத்துக்க போனோம்னா நாவலில் படிக்கும்பொழுது ஒவ்வொரு சின்ன விஷயங்களும், ஒரு மரம் அசையுது, அந்த மரத்துலேருந்து ஒரு இலை விழுது, அதெல்லாம் கூட காமிப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அந்த பட அந்த ஒரு கதைக்கு வந்து ஒரு நயத்தை ஊட்டும், ஒரு அழகு ஊட்டும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான், இதில் வந்து நான் தலையிடலை. பட் இருந்தாலும் இப்படி படங்களும் வந்து நம்ம வந்து ஆதரிக்கணும் அப்படின்றது வந்து ஆதரிப்பு. அது ரெண்டாவது பட்சம் தம்பி. இப்போ நம்ம வந்து ஒரு விடிய விடிய முழிச்சிருந்து ஒரு 500 செலவு பண்ணி நம்ம வாரோம், பெட்ரோல் போட்டு வாரோம். அப்படிங்கும் போது கொஞ்சம் ஸ்பீடு வேணும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.